உடனே சார்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது புத்தர்வு எழுதி கொண்டிருக்கும் 10, 11 மற்றும் 12 வகுப்பானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லை ஆல் அடிச்சிருங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். அண்ட் அதான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவர் இந்த மாதிரிலாம் பேசுவா சொல்லிட்டு அப்படின்னா அவர் பேசிக்காக கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவர் இன்றைக்கி தான் அந்த நம்ம கொடுத்த லெட்டரை நீ தான் படித்து பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன விஷயத்த அவர் இன்றைக்கி வந்து செஞ்சிருக்காரு, எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே, பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 12th பப்ளிக்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்வகேஷன் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க. அப்படி 5 நிமிஷம் பேசும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சதை எழுதுங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. இது உண்மையிலுமே எனக்கு வரவேற்புக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனால் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. இது உண்மையிலுமே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த லெட்டரை பாருங்க, நம்ம ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லெட்டரும் இந்த லெட்டரும் சேம் லெட்டர் தான். நான் ஒரு 3 லெட்டர் வந்து கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட. ஓகேவா? ஸோ அது ஒரு லெட்டர் தான் இந்த லெட்டரு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த லெட்டர் நீங்கள் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த லெட்டர் தான் அது. ஸோ இதில் பாருங்கள், அந்த 4th பாயிண்ட் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை ஏற்கனவே கொடுத்தாச்சு, சென்னையில் போய் மீட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் வந்து யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் 12th உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் எதுவும் எக்ஸாம் இல்லையா, எந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து 10th 11th மேக்ஸ் எக்ஸாம் முடியும். முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் வந்து நான் வந்து சென்னைக்கு போகிறேன். மறுபடியும் ஐயாட்ட கோரிக்கை வைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றேன். ஓகேவா? ஸோ அவரே இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக நம்ம கோரிக்கை கொடுத்தா அவர் வந்து ஏற்றுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கண்டிப்பாக இப்படி தான் உங்களுக்கு அதனால் முடிஞ்சு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் இன்றைக்கி சொன்னார் சொல்லி நான் அப்போ ஒன்று சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னா லெட் ஆஃப் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் கிட்ட ஏதாவது பர்சனலாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.